ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா குடிமையுக்க படன் கொஸ்டின் சார் பார்க்கலாம் மத்திய அரசு எத்தனை அங்கங்களை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று அம்சங்கள் நெக்ஸ்ட்டு மாநிலங்களை மாற்றி அமைக்கக்கூடிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்திய கூட்டாட்சி அப்படின்றது ஒருங்கிணைந்த கூட்டாட்சி எப்பொழுது பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கூட்டாட்சியினுடைய மிக முக்கிய அம்சம் பாத்தீங்கன்னா அதிகார பங்கீடு இந்தியாவில் வாக்குரிமை வயது பதினெட்டாக குறைக்க முயற்சி எடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இந்தியாவில் வாக்குரிமை வயது பதினெட்டாக குறைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சுயஸ் தேசிய மயமாக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக உரையை தயாரித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பகுதி எப்பொழுது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பகுதி இந்திய அரசியலமைப்பு தன்னுடைய குடிமக்களுக்கு ஒற்றை குடியுரிமையை வந்து அழிச்சிரு அழிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கு தகுதியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்தவராக இருத்தல் நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி வந்து டேஷ் குழுவினை அமைத்தார் பார்த்திங்கன்னா சாக்காரியா நெக்ஸ்ட்டு சிஓஎஃப்இ பிஓஎஸ்இ டேஷாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு விதிகள் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தைந்து தொகுப்புகளில் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகிறது அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பினுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை இந்திய பாராளுமன்றத்துக்கு வழங்கிய சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட சொத்துரிமை தற்போது அடிப்படை உரிமை கிடையாது சட்ட விதி முன்னுரியே எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமையை சார்ந்தது நெக்ஸ்ட் வேலை உரிமை ஒன்று அடிப்படை உரிமை அல்லாதது அப்படின்னு சொல்லலாம் எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான நீதி பேராணைகள் உள்ளன நெக்ஸ்ட் சில அடிப்படை உரிமைகள் எந்த சூழ்நிலையில் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அவசர கால பிரகடனத்தின் போது ரத்து செய்யப்படுது நெக்ஸ்ட் சண்டை போடும் உரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது நெக்ஸ்ட் எல்லா குடிமக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டம் பதினாலு உறுதிப்படுத்துவது பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை மற்றும் சட்டத்தின் மூலமாக வந்து பாதுகாப்பு எந்த திருத்தத்தின் மூலமாக சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா விதி பத்தொம்பதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பொருளாதார குற்றங்களை விசாரிக்கும் சட்டம் கோஃபோசா விசா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தடுப்பு காவல் சட்டம் பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமையை வந்து தடுக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த அடிப்படை உரிமை மனிதர்களை வாங்கி விற்கும் முறை எதிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை வந்து விதிகள் இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு சமமான வாய்ப்புகள் அப்படின்றது விதி பதினாறு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு குடிமகன் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்த வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும் நெக்ஸ்ட் ஆட்கொண நீதி பேராணை அப்படின்றது ஒருவரை நீதிமன்றத்தில் ஆதர்படுத்த கோரக்கூடிய ஆணை அப்படின்னு சொல்லலாம் அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என வர்ணிக்கப்படக்கூடிய உரிமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பரிகார உரிமை அடிப்படை உரிமைகளின் மீது சரியான வரையறைகளை வந்து விதிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகள் வந்து குடியரசுத் தலைவரால் தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கப்படலாம் இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு பரிகாரம் காணும் உரிமை பார்த்தீங்கன்னா எந்த விதியின் கீழே வழங்கப்பட்டிருக்குன்னா முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் பொதுநல வழக்கோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி பகவதி அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்க அடிப்படை உரிமைகள் உறுதி செய்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் தனிநபர் சுதந்திரம் இந்திய ந குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கியதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா தனிநபர் சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகளை யார் பாதுகாப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் பொழுது அரசியலமைப்பினுடைய பத்தொன்பதாவது விதியில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் வந்து எல்லாம் எங்கேனம் ரத்தாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரினுடைய ஆணைக்கேற்ப வந்து ரத்தாகலாம் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று இந்திய அரசியலமைப்பை யார் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் வந்து கருத்தை பிரதிபலிப்பது வந்து முகவுரை இந்திய அரசியலமைப்பை உருவாக்க இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு உரிமையை வழங்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் நார்னோ அனாலிசிஸ் நீதிமன்றத்தில் சாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாமைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது முகவுரையில் சொல்லப்பட்ட நீதின்னு பார்த்தீங்கன்னா சமூக அரசியல் பொருளாதாரம் நெக்ஸ்ட்டு சமூக நீதி பற்றி குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா கூறு பதினான்கு தீண்டாமை குறித்து குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா கூறு பதினேழு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்